ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரவா லட்டு தான். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 5 ஸ்பூன், அதாவது 1/4 கப் அளவுக்கு நான் இதில் கீ சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் திராட்சை. அடுத்து 2 கப்பு ரவை ஆட் பண்ணலாம். இந்த கீழே ஆட் பண்ணிடுங்க. இந்த கப்பால் 2 கப்பு ரவை ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கீயோடு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் 1/4 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், யார் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஓ, இது நல்லா பாயில் ஆகட்டும். நம்மளோட ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது இது நல்லா கொதிக்கும் போது நான் இதில் ஒரு 2-3 ஏலக்காவை பிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறமா அந்த தோலை வேணும்னா எடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி பதத்துக்கு வரும். ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வறுத்து வச்சிருக்க ரவை மேலே இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடலாம். இதை எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கை பொறுக்கிற கூடு வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதை நாம் உருளை பிடிச்சிடலாம். நான் உருளை எடுத்து பார்த்தேன், ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கு. ஒன்று செஞ்சிட்டேன். இப்படி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான ரவா லட்டுகள் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வஹிராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பண்ணுங்கள்.